வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் முறை, அது மட்டும் இல்லாமல் 10th 12th பிரைவேட் கேண்டிடேட் தனித்தேர்வுகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான அந்த தேர்வுகள் குறித்தும் ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கான அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மாநிலமும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ பொது தேர்வுகள் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. இப்போ சிபிஎஸ்சி வந்து மார்க்கிங் ஸ்கீம் என்ன கொடுக்க போகிறாங்கன்னா, 30:30:40 அதன் அடிப்படையில் தான் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண்கள் வந்து கொடுப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 11ஆம் வகுப்பு நடத்தப்பட்ட தேர்வுகளிலிருந்து 60% மதிப்பெண்களை வந்து எடுத்துக்கிறாங்க. 12ஆம் வகுப்பில் ப்ராக்டிக்கலி இன்டர்னல் ரிவிஷன் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா 40% மதிப்பெண்கள் இந்த மாதிரி எடுத்து நாங்கள் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவோம். ஸோ தேர்வு முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி July 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும். இந்த மதிப்பெண் முறையில் விருப்பமில்லாத மாணவர்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் குறித்து எந்த ஒரு விவரமே சொல்லலையே, ஏன் இன்னும் சொல்லாதிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டு, அதாவது நம்ம தமிழகத்தில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் முறைகள் குறித்து எப்போ அறிவிப்பாங்கன்னா, சிபிஎஸ்சி வந்து இப்போ அந்த 10, 11, 12 இந்த மதிப்பெண் அடிப்படையில் மதிப்பெண் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க, எப்படி வந்து மார்க் வந்து போடுறாங்க, ஸோ அந்த ஸ்கீமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் முறைகள் குறித்து அறிவிப்பு வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி கல்வியாளர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிபிஎஸ்சி எப்படி மார்க்கிங் ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க, ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி ஆகட்டும், எங்கே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து தேவை, மெயினாக வந்து கட் ஆஃப் வந்து தேவை. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் டூ மாணவர்கள் தான் எல்லாருமே வந்து அந்த கல்லூரிகள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் கட் ஆஃப் கேட்பாங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி இந்த 4 சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி வந்து எப்படி வந்து அசஸ்மெண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க, ஸோ அதெல்லாம் பார்த்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த மதிப்பெண் வழங்கும் முறைகள் குறித்து அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க. ஸோ எதன் அடிப்படையில் சிபிஎஸ்சி மார்க்கிங் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படாத வகையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங் ஸ்கீம் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இது ஒன்று. இப்போ 10th 12th ப்ரைவேட் கேண்டிடேட் இருப்பாங்கள்ல, எங்களுக்கு ஆல் பாஸ் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் ப்ரைவேட் கேண்டிடேட் கம்பார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லி டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரெகுலராக ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, டுட்டோரியல் சென்டரில் ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் நடத்தப்படும். ஸ்பெஷல் எக்ஸாம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, August 15th to September 15th. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தனித்தேர்வு மாணவர்கள் வந்து அவங்க வந்து தேர்வுகள் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. ஸோ இப்போ தமிழகத்தில் தனித்தேர்வுகள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொதுத்தேர்வுகள் நடைபெறுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ இது குறித்து ஆல்ரெடி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது தனித்தேர்வர்களுக்கு வந்து பொதுத்தேர்வு நடத்துவதா இல்லது மதிப்பெண் வழங்குவதா குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனித்தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சிக்கே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் கொடுக்க முடியாது, அவங்க எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ தமிழகத்தில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சரிங்களா. ஸோ இதுக்கான அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ப்ளே ஆகும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி. கோவிட் பரவல் காரணமாக ப்ளஸ் டூ தேர்வுகளை சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ வாரியங்கள் ரத்து செய்தன. 10, 11, 12ஆம் வகுப்புகளில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் 30, 30, 40% வெயிட்டேஜ் அடிப்படையில் ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் வழங்கப்படும் என சிபிஎஸ்இ அறிவித்திருந்தது. இந்த ஃபார்முலாவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் சிலர் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மதிப்பீட்டு முறையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண குழு அமைக்கப்படும் என சிபிஎஸ்இ உறுதியளித்தது. மதிப்பீட்டில் திருப்தி இல்லாதவர்கள் தனியாக தேர்வு எழுதலாம் எனவும் சிபிஎஸ்இ கூறியது. அதை நீதிபதிகள் ஏற்றனர். சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ இரண்டும் அறிவித்த மதிப்பீட்டு ஃபார்முலாக்கள் நடுநிலையாகவே இருக்கிறது என நீதிபதிகள் சான்றளித்தனர். எனவே இந்த விஷயத்தில் கோர்ட்டு தலையிட விரும்பவில்லை என கூறினர். சிபிஎஸ்இக்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்தனர். தனித்தேர்வு மற்றும் துணைத் தேர்வுகளை August மற்றும் September நடத்த சிபிஎஸ்இ திட்டமிட்டுள்ளதை எதிர்த்தும் 1152 மாணவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தனியாக மனு செய்தனர். துணைத் தேர்வுகளையும் ரத்து செய்து ரெகுலர் மாணவர்களைப் போல எங்களுக்கும் மதிப்பெண் வழங்க வேண்டும் என தனித்தேர்வர்கள் விடுத்த கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை ஒன்றிய அரசின் பள்ளிக்கல்வி வாரியமான சிபிஎஸ்இ ரத்து செய்தது. இந்நிலையில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண்களை மதிப்பீடு முறை குறித்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அதில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு
பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் மதிப்பிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு மதிப்பிடுவதற்கு பனிரெண்டாம் வகுப்பில் நடைபெற்ற பருவ தேர்வுகள், யூனிட் தேர்வுகள் மற்றும் செய்முறை தேர்வுகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். 10 மற்றும் 11 வகுப்புகளில் உள்ள 5 பாடங்களில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்த 3 பாடங்களின் மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அந்த வகையில் 10 மற்றும் 11 வகுப்புகளில் பெற்ற மதிப்பெண்கள் தலா 30 விழுக்காடும், 12 வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் 40 விழுக்காடும் கணக்கில் கொள்ளப்படும். மாணவர்களின் மதிப்பெண்களை மதிப்பீடு செய்வதற்காக அனைத்து பள்ளிகளிலும் மதிப்பீட்டுக் குழுக்கள் உருவாக்கப்படும். இந்த குழுவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், 2 மூத்த ஆசிரியர்கள், அருகிலுள்ள மற்றொரு பள்ளியில் 12 வகுப்பு கற்பிக்கும் 2 ஆசிரியர்கள் ஆகியோர் இடம்பெறுவர். CBSE 12 வகுப்பை பொறுத்தவரை பருவ தேர்வுகளை மட்டும் தேர்வுக்குழு கணக்கில் கொள்ளும். 11 வகுப்பை பொறுத்தவரை 2019-2020 கல்வியாண்டு இறுதி தேர்வின் போது எழுத்து தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் கணக்கில் கொள்ளப்படும். 10 மற்றும் 11 வகுப்புகளில் மொத்தமுள்ள 5 பாடங்களில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்ற 3 பாடங்களின் மதிப்பெண்கள் மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும். எழுத்துமுறை மற்றும் செய்முறை தேர்வுகளுக்கான மதிப்பீடுகள் வெவ்வேறு முறையில் மேற்கொள்ளப்படுவதையும் CBSE சுட்டிக்காட்டியுள்ளது. சில பள்ளிகள் எழுத்து தேர்வு 80 மதிப்பெண்களுக்கும் செய்முறை தேர்வு 20 மதிப்பெண்களுக்கும் நடத்துகின்றன. சில பள்ளிகள் எழுத்து தேர்வை 70 மதிப்பெண்களுக்கும் செய்முறை தேர்வை 30 மதிப்பெண்களுக்கும் நடத்துகின்றன. உள்ளீட்டு மதிப்பீடு மற்றும் செய்முறை தேர்வுகளை பெரும்பாலான பள்ளிகள் முடித்துவிட்டதாக தெரிவித்துள்ள CBSE, இன்னும் முடிக்காத பள்ளிகள் ஆன்லைன் மூலம் அவற்றை நடத்தி முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. ஒரே ஒரு பாடத்தில் ஒரு மாணவர் தேர்ச்சி பெறவில்லை எனில் முடிவுகள் வெளியானவுடன் மறுதேர்வு எழுத மாணவருக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். 1க்கும் மேற்பட்ட பாடங்களில் தோல்வியடையும் மாணவர் மீண்டும் 12 வகுப்பு தேர்வை கண்டிப்பாக எழுத வேண்டும். 12 வகுப்பில் வழங்கப்படும் மதிப்பெண்கள் ஒரு மாணவருக்கு திருப்தி அளிக்காத பட்சத்தில் நேரடியாக எழுத்து தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார். அவ்வாறு தேர்வு எழுதும் பட்சத்தில் எழுத்து தேர்வில் பெறும் மதிப்பெண்களே இறுதி மதிப்பெண்களாக கொள்ளப்படும் என்றும் CBSE தெரிவித்துள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஜூலை 20ஆம் தேதியும், 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் 31ஆம் தேதியும் வெளியிடப்படும் என CBSE தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சன்யம் பரத்வாஜ் கூறியுள்ளார். CBSE அறிவித்துள்ள இந்த மதிப்பீட்டு முறைக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீடியா சேனல்ஸ் அப்டேட் வந்து பார்த்துருப்பீங்க. மெயினாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் வழங்கும் முறை குறித்து தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை செயலாளர் கார்கலா உஷா தலைமையில் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை செயலாளர் கார்கலா உஷா, உயர்கல்வித்துறை செயலாளர் டி கார்த்திகேயன் சார், அது மட்டும் இல்லாமல் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி சார், இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ இந்த 10 உறுப்பினர்களை வந்து பார்த்தீங்கன்னா 3 உறுப்பினர்கள் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர், அரசு உதயபெறும் பள்ளி தலைமை ஆசிரியர், மெட்ரிகுலேஷன் பள்ளி தலைமை ஆசிரியர்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு எதன் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரைகளை வந்து கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா CBSE வந்து 30:30:40, அதாவது 10th-11th 60% மார்க் வந்து எடுத்துக்கிறாங்க, 12th 40% மார்க் எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம தமிழகத்தில் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எந்த அடிப்படையில் நம்ம மார்க்கிங் ஸ்கீம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க அந்த மார்க்கு கொடுக்கக்கூடிய அந்த கமிட்டிகிட்ட. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபிடாவிட்டை வந்து தமிழக அரசிட்ட வந்து சப்மிஷன் பண்ணிடுவாங்க. CBSE பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30:30:40 அப்படிங்கிற ஒரு மார்க்கிங் ஸ்கீம் வந்து கொடுத்துருந்தாலும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணல. ஸோ அவங்க எதன் அடிப்படையில் அந்த மாதிரி மார்க் கொடுக்குறாங்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் சப்ஜெக்ட்லாம் வந்து மார்க் கொடுக்குறாங்க. இப்போ கட் ஆஃப் வந்து அதிகமாக எதில் பார்ப்பாங்கன்னா 4 சப்ஜெக்டில் வந்து பார்ப்பாங்க, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, அந்த சப்ஜெக்ட்லாம் வந்து எப்படி மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் முறை எப்படி இருக்கும், ப்ளஸ் 2 மாணவர்களுக்கான அந்த பொது தேர்வு முடிவுகள் வந்து எப்போ வெளியிடப்படும்னு சொல்லி தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறுதியான முடிவு வந்து எடுப்பாங்க. வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கல்வியாளர் சதீஷ் சார் சொல்லியிருந்தாரு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு. ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா
சிபிஎஸ்சி சொல்லிட்டாங்க 30:30:40 இந்த ஸ்கீமில் தான் வந்து நாங்கள் மார்க் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ நம்ம தமிழகத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 11 வகுப்பு மதிப்பெண்களை கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. அதில் 3வது அந்த 12வது வகுப்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த தேர்வுகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு, எத்தனை ஸ்கூல் வந்து ரிவிஷன் நடத்தியிருக்காங்க, எத்தனை ஸ்கூல் வந்து மிட்டம் வந்து நடத்தியிருக்காங்க, பொதுவாக அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் தான் நடந்திருக்கு. ஸோ இதில் அந்த மார்க்கிங் ஸ்கீம் கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும், அதனால தான் டிலே ஆகுது. நன்றி.